வணக்கம். இன்னைக்கு நாம சென்னை கண்ணகி நகர்ல இருக்க மத்திய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்க போன வாரம் தான் 64 நாயன்மார்களை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. 63ல 64, ஏன் 64ன்றதையும் நம்ம இப்ப தெரிஞ்சுப்போம். இந்த கோயில் அமைப்பதற்கு காரணமாக இருந்த சுந்தரமையா மற்றும் பழனி ஐயா அவர்கள் ரெண்டு பேரையும் சந்திச்சு இந்த கோயில்களை பத்தியும் இந்த 64 நாயன்மார்களை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுப்போம். அரியானை அந்தனதும் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவிற்கும் அணுவனை தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தங்கோனை மாற்று கரியணை நான்முகனை கனலை காற்றை கணைக்கடலை குவளை அறை கலந்து நின்ற பெரியானை பெரும் பற்று புலி உரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே பெரியானை பெரும் பற்று புலி உரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாய் மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய் ஆணி பொன்மன்றியில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுது என்ன பேரு பெற்றேனோ பேணி தொழுது என்ன பேரு பெற்றேனோ திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல நம்மை படைத்து காத்து ரட்சிக்கின்ற ஈசனுடைய திருவருளாலே எங்களுடைய வாக்கீசர் உழவாரப்பணி என்ற திருக்கூட்டம் அமைத்து 30 ஆண்டுகளாக செய்து வருகின்றோம். அந்த நிலையிலே பாக்கீசர் 250 அடியார்கள் சேர்ந்து உழவாரப் பணி செய்வதோடு மட்டுமல்லாமல் பல சமூக சேவைகளையும் செய்து வருகின்ற நிலையிலே பல அடியார்களை சந்தித்து பல பொதுமக்களை சந்தித்து வருகின்ற நேரத்திலே நீங்கள் பல ஆலயங்களை சென்று தூய்மை செய்கிறீர்கள். இந்த பகுதியிலே ஏழ்மையான குடிசை மாற்று வாரியம் அமைத்திருக்கின்ற இந்த பகுதியிலே ஒரு ஆலயத்தை அமைத்து இங்கு இருக்கின்ற பாமர மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு பல செல்வந்தர்களும் முன்வந்தார்கள். அதை வைத்து அடியார்களுடைய ஆற்றலினாலும் உடல் ஆரோக்கியத்தினாலும் இந்த ஆலயத்தை உருவாக்குகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆலயம் அமைப்பதற்கு முழுக்க முழுக்க 250 அடியார்களுடைய உழைப்பு சரீர உழைப்பு தான் அதிகங்க. பொருள் உதவியை விட சரீர உழைப்பு ரொம்ப கொடுத்து 5 ஆண்டுகளிலே இந்த கோயிலை நிறுவக்கூடிய தன்மையை இந்த உழவாரப்பணி திருக்கூட்டம் செய்தது. ஆனால் இந்த உழவாரப்பணி திருக்கூட்டம் செய்தாலும் இங்கே பகுதியில் இருக்கின்ற மக்கள் பாமர மக்கள் ஒன்றும் தெரியாத மக்கள் அவர்கள் பக்தி தனிமையானது அவர்களுடைய பக்தி ஒரு தனிமையான பக்தி எதை பற்றியும் தெரியாது. ஆனால் மாமிசம் சாப்பிட்டோம் உள்ளே வரமாட்டேன் லுங்கி கட்டிங்கிறேன் தண்ணி அடிச்சுட்டுக்கிறேன் அதெல்லாம் பக்தி அவங்களோட உணர்வு தனி அந்த தனிமையாக இருக்கின்ற அந்த உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்னு எல்லாரும் கருவறையிலே சென்று பூஜை செய்யலாம் என்ற ஒரு தன்மையை உருவாக்கணும். அதற்கு என்ன பேர் வைக்கலாம்னு கேட்கும்போது அது ஒரு அடியார் சொன்னார் வடகாசி தென்காசி இருக்குது நம்ம மத்திய காசி சென்னையில் ஒரு மத்திய காசின்னு உருவாக்கணும் காசி போலேயே எல்லோரும் இங்கே வந்து பூஜை செய்யணும் கருவறையிலே ஆண்கள் சட்டை கட்டு உள்ளே வந்து கருவறையிலே இருக்கின்ற அந்த சாமிக்கு உங்களால் இயன்ற பன்னீரோ பாலோ தண்ணியோ ஏதோ ஊற்றி நீங்கள் பூஜை செய்யலான்னு உருவாக்கினது தான் இது நடைமுறையிலே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த உழைப்பு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு குழந்தைகளுக்கு முதியோர்களுக்கெல்லாம் சேவை செய்கின்ற இந்த வாக்கீசர் உழவாரப்பணி திருக்கூட்டம் இந்த ஆலயத்தை அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் பல செயல்பாடுகளை பல நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இங்கு வந்து இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த கண்ணகி நகரிலே ஒரு 4-5 இடத்தை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது இந்த இடத்திலே ஒரு சித்தர் இருப்பதாக எங்களுக்கு ஒரு உருவம் தெரிந்தது. அதனாலே இந்த இடத்திலே அமைக்கலாம் என்று முடிவு செய்கின்ற பொழுது இறைவிலே இறைவன் வந்து எந்த இடத்திலே ஆலயத்தை அமைக்க வேண்டும் என்பதை உணர்வோடு இறைவன் காட்டிய இடத்தில்தான் அமைத்திருக்கின்றோம். இங்கிருக்கின்ற அத்தனை ஆலயமும் அத்தனை
கருவறையில் இருந்து மொத்த சன்னதியும் இறைவன் சொல்லி தான் இங்கு உருவாக்கப்பட்டது. தனிப்பட்டு யார் இன்ஜினியரோ யார் எதுவும் கிடையாது, அடியார்கள் தான் அவர்களுடைய நினைவில் இறைவன் வந்து சொல்லி செய்திருக்கின்றார்கள். இங்கு 63 நாயன்மாரும் 18 சித்தர்கள், அது மட்டுமல்லாது தமிழுக்காக யார் யார் பாடியிருக்கின்றார்களோ ஔவையார், நக்கீரர், வள்ளலார் அது போன்ற அடியார்களையும் இங்கு நிறுவி அவர்களை வணங்குவதற்கு பெரும் பேறு பெற்று அதை வணங்குகின்ற கால் வலி மூட்டு வலி இருக்கின்றவர்கள் வந்து அந்த சித்தரை வணங்குகின்ற பொழுது வணங்கி அந்த சித்தருடைய ஆலயத்தை தாண்டுகின்ற பொழுது நல்லாயிற்று சொல்லக்கூடிய பேறு பெற்றிருக்கின்றோம் இந்த ஆலயம். அந்த அளவுக்கு சித்தருடைய வழிபாடு இங்கு இருந்ததனால்தான் இவ்வளோ சீக்கிரத்திலே ஆலயத்தை அமைத்து வழிபடுகின்ற தன்மையை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த செயல்பாட்டிலே வாக்கீசர் அடியார் திருக்கூட்டம் முன்னின்று இங்கு சிறப்பாக நடத்தி பல வழிபாடுகளை செய்வதோடு இந்த சூரசம்மாரம் எங்கேயுமே பண்ண முடியாத அளவுக்கு திருச்செந்தூரில் கூட அவ்வளோ ஒரே உருவத்தை 4-6 தலை வச்சு பண்ணுவாங்க. நாங்கள் 6 உருவமாக செஞ்சு வழிபாடு செய்து பல நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகின்றோம். அந்த தருணத்திலே தான் 63 நாயன்மாரும் இந்த இடத்துல ஐம்பொன் சிலையாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உருவானது. அதற்கு காரணம் மயிலாப்பூர் பல வருடங்களாக பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற 63 நாயன்மாரை இந்த கண்ணகி நகரம் பகுதியிலே 63 நாயன்மாரை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை இறைவன் உருவாக்கினார். அந்த இறைவன் செயல்பாடிலே 63 நாயன்மாருக்கும் 63 நாயன்மார் உருவாக்கியது மட்டுமல்லாமல் நொம்ப காலத்தில் ஒரு ஆளை உருவாக்கணும் சரித்திரம் இன்னொரு ஆளை சொல்லுன்றதுக்காக நம்ம வாரியார் சுவாமிகளை 64 ஆக்கி இங்கு 64 நாயன்மார்களாக உருவாக்குகின்றோம். பல ஆண்டுகள் சேர்ந்த பிறகு அது 64 ஆகிடும். ஆகவே இந்த இந்த ஜெனரேஷனில் நம்ம காலத்தில் இந்த 20 நூற்றாண்டு காலத்தில் நம்ம ஒரு நாயன்மாரை உருவாக்கணும்னு 64 உருவாக்கியிருக்கிறோம். இதை வந்து பல பேர் என்னை கேள்வி கேட்டாங்க, நம்ம உருவாக்குறது தான் சரித்திரம் சொல்லும், உருவாக்காத போய்ட்டு எதுவும் சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் உருவாக்கினதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அந்த காலத்தில் யார் இவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருக்கு தெரியாது, அப்போ உருவாக்கிட்டு போனாங்க. அது மாதிரி இப்போ நம்ம காலத்தில் ஒரு உருவாக்குறோம், அது பிற்காலத்தில் சரித்திரம் சொல்லும். அதனால் என்னை இதுக்காக பல பேர் கேள்வி கேட்டாங்க, இதனால் பல வாதாடினேன் அவங்களுக்காக. ஆனால் அவர் என்ன செஞ்சார் என்னங்க, அவர் என்ன செஞ்சார் செய்யலாம், அவர் சிவ வழிபாடு, அவர் வழிபாடு தூய்மையானது, எதிர்பார்க்காத பலனை எதிர்பார்க்காத செய்கிறது தான். 63 நாயன்மாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, எதுவுமே எதிர்பார்க்கலை. இறைவனை கூட பார்க்கணும்னு கேட்கல, அடியாரோடு சேர்த்து வை, அடியாரோடு சேர்த்து வைன்னு கேட்டாங்க. 63 நாயன்மாரும் அடியாரோடு சேர்த்து கூட்டு சேருனார். அதுபோல தான் இந்த அடியாரை நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம், அதை வழிபடுறோம். ஆகவே இதுக்கு பெரிய கேள்விக்கும் இதுக்கும் பதிலே இல்லை, அர்த்தமே இல்லை. அடியாரோடு அடியார் இருக்கணும்னு எண்ணத்தில் அந்த அடியாரை உருவாக்கியிருக்கிறோம். ஆகவே இந்த வழிபாடு இந்த 64 பேரையும் திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோயிலிருந்து அழைச்சின் வரத்துக்கு ஒரு காரணம், அங்கு நால்வரிலே இருவர் பாடியிருக்கிறார்கள், ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும், பாடல் பெற்ற ஸ்தலம். அதில் வந்து பட்டினத்தார் பாடுகிறார், திருப்புகழ் பாடி அருணகிரிநாதர் பாடுகிறார் அந்த ஊரில். அதனால் பல முன்னோர்கள் அந்த வழியில் வழிபட்டவர்கள், அதுவும் அங்கே மயூரநாதர், பாமன் சாமிகள் இப்படிலாம் அவங்க இருந்ததுனால அந்த கோயிலேருந்து நம்ம கொண்டு வந்தால் சிறப்புன்ட்டு அந்த பகுதியில் பாடல் பெற்ற ஸ்தலம் என்றதுக்காக நாங்கள் இந்த கோயிலில் மூலவர் உச்சவர் எது செஞ்சாலும் அந்த கோயிலேருந்து தான் முறைப்படி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறோம். இது இப்போ இந்த 64 தனித்தனி பல்லாக்காக கொண்டு வரும்போது இது விசேஷம் ஆகிப்போச்சு. எல்லா சாமியுமே அங்கேருந்தான் நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம், நடராஜரிலிருந்து இந்த சகஸ்வர லிங்கத்திலேருந்து எல்லாமே அங்கே திருவான்மூர்லேருந்தான் நாங்கள் கொண்டாந்து வச்சோம். ஏன்னா பாடல் பற்ற ஸ்தலம் அங்கேருந்து வந்தால் இது இங்கே பிரபல்யம் ஆகுன்றதுக்காக தான் கொண்டு வந்தோம். அதே போல் இதையும் அது மாதிரி தான் கொண்டு வந்தோம். இது வந்து 64 பேர் தனித்தனி பல்லாக்காக வரும்போது இது பெரிய பிரபலியம் ஆகிப்போய் இறைவன் எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க, ஏன் அங்கேருந்து கொண்டாந்துருந்தீங்க. அது பாடல் பட்ட ஸ்தலம்ன்றதுக்காக தான் நாங்கள் அதை கொண்டு வந்தோம். அதை வந்து இங்கே வச்சு அது வழிபாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு அன்றாடம் ஒரு 100 பேருக்கு அன்னதானம், அந்த அன்னதானம் எப்படி நடக்குதுன்னே தெரியாது, ஆனால் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் கொரோனாவில் 600-700 பேருக்கு
சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தோம். இல்லைன்னு சொல்லாம எல்லாருக்கும் போட்டுக்கிட்டே இருந்தோம். இறைவனுடைய வழிபாடு உன்னன் கூட சொல்றேன், இந்த அடியார்களுடைய ஒத்துழைப்பாலே, அடியார்களுடைய ஒத்து மனசாலே அன்னைக்கு அழிச்சின் வரும்போது ஒரு நீங்க உணர்ந்திருப்பீங்க, குளுமையான ஒரு காற்று, இன்பமான ஒரு காற்று வரைக்கும். அது நாவுக்கரசர் பாடியிருப்பார், மாசில் வேணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீண்கிணை வேணிலும் மூசு வந்தாரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிலைன்னு சொன்னார். அவர் சுண்ணாம்பாறையில் இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு தென்றலான காற்று வீசுச்சுன்னு சொல்கிறார். அதை நாங்கள் அன்னைக்கு உணர்ந்தோம். அந்த நாயன்மாரை கொண்டு வரும்போது அது என்ன சொல்கிறதுனே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு இன்பமான காற்று, மழையும் இல்லை வெயிலும் இல்லை, ஒரு இன்பமான ஒரு காற்றை கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுபோல் அங்கே திருவான்மையூரில் ஆரம்பிக்கும் போது அந்த கருடன் எங்களை அழைச்சிட்டு வந்து கண்ணகி நகர் வரலாம் அழைச்சிட்டு வந்தது. இதெல்லாம் நினைக்கும் பொழுது இந்த அடியார் திருக்கூட்டம் சேர்ந்து செய்வது ஒரு மனதாக இருக்கிறதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அது இறைவன் எங்கள் கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். இந்த பாமர மக்கள் எந்த வசதியும் இல்லாமல், எந்த நாளைக்கு என்ன தேவன் கூட எடுத்து வைக்கிறது இல்லாத மக்கள், அவங்க வந்து இதை வழிபடுறதுக்கு சிறந்த இடம்னு இறைவனாக தேர்ந்தெடுத்தது. அதை நாங்கள் வழிபட்டு இருக்கோம். இந்த பகுதி மக்களும் இந்த நாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப பேரும் வந்து இந்த இடத்துல பேர் பெறணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறோம். திருச்சிற்றம்பலம் வேலைக்கு குடும்பத்துக்கு சிவத்தொண்டுக்கு நடுவில் நீங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கோமா, 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு வேலைக்கு போவோம், ஊட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போமாங்க. நேராக 4 மணிக்கு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 மணிக்கு இங்கே வருவேன். லாஸ்ட் நெய்வேத்தியம் 5 நெய்வேத்தியம் வச்சுட்டு நட சாத்திட்டு தான் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போவேன். அப்போ சொல்லுவாங்க, நான் அதுவும் இந்த இங்கே பிரசாதம் சாப்பிட்டு போயிட்டேன்னா இல்லை வீட்டில் ஒன்றுனதையும் சாப்பிடக்கூடாதா, நைட்டில் அதுக்காக தான் நைட்டில் போய் சாப்பிடுவோம். வீட்டில் இறைவன் தான் கொண்டு அவர் கொடுத்தது தான் எல்லாமே, அவர் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அவர் கொடுத்தது தான். மருதீஸ்வரர் கோயிலிலிருந்து மத்திய காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு 64 நாயன்மார்களை பல்லக்கில் வைத்து சிவனடியார்கள் கொண்டு வருகிறார்கள். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கைலாய வாத்தியங்களை வாசித்தவாறே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் மிகுந்த உற்சாகத்தோடு நடந்து வருகிறார்கள். ஆண்டுகளுக்கு மேல் இந்த திருக்கைலாய இசை கருவிகளை பயன்படுத்தி வருகின்றன. இதனுடைய ஒலி அதிர்வுகள் நம்மை வெளி உலகத்திலிருந்து திசை திருப்பி விழிப்புடனும் உற்சாகத்துடனும் சிவனை உணர வைக்கிறது. கூட்டாக வாசிப்பதால் வாசிப்பவர்களையும் கேட்பவர்களையும் ஒரு தெய்வீக அனுபவத்தை கூட்டாக தருகிறது. சிவனடியார்களின் அடையாளமாகவே இருக்கிறது இந்த கைலாய வாத்தியம். சிவனை மட்டுமே நம்பி வாழ்பவர்கள் சிவனடியார்கள். வெளி உடல் தூய்மை ஒரு பொருட்டாக இல்லாமல் மன தூய்மைக்கு வேண்டி கோயிலுக்கு செல்பவன் அடியார். சிவனை வணங்கி சிவனுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் சிவனடியார்கள். வாழ்வையே வழிபாடாக கொண்டவர்கள். தன் குடும்பம், பிள்ளைகள், வேலை, உறவினர்கள், சுற்றம், சூழலிலும் ஈடுபாடு கொண்டு இறை தொண்டையும் மனதார செய்பவர்கள் சிவனடியார்கள். கோயில் அருகே பெண்கள் வழியை சுத்தம் படுத்தி அழகான கோலங்களை இட்டு நாயன்மார்களையும் அடியார்களையும் காண ஆவலோடு காத்திருக்கின்றனர். மத்திய காசி விஸ்வநாதர் கோயிலை அடைந்து விட்டோம் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆனந்தமாய் வருகிறார்கள். சிவனுடைய பெருமை அறிய அடியார்களுடைய சிறப்பு என்னவென்று புரிய வேண்டும். நய என்றால் வழிகாட்டி, தலைவன். சிவன் எனும் தலைவனின் அடியார்கள் நாயன்மார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் 60 நாயன்மார்களை பற்றி முதல் தொகுப்பாக தந்தார்.
பனிரெண்டாம் நூற்றாண்டில் சேக்கிழார் திருத்தொண்டர் புராணம் என்ற பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தியார் மற்றும் அவருடைய தாய் தந்தையையும் சேர்த்து 63 நாயன்மார்களாக எழுதியுள்ளார். 60 ஆண் நாயன்மார்கள், 3 பெண் நாயன்மார்கள். அவர்கள் இசைஞானியார், காரைக்கால் அம்மையார், மங்கையர் கரசியர். நாயன்மார்கள் உள்ள வர்றதுக்கு முன்னால் பசு கன்றுகளுக்கு பூஜை செஞ்சுட்டு பசுவையும் கன்றையும் முதல்ல உள்ளே கூட்டிட்டு வந்தாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அதாவது இறைவனை வழிபடுவது சிறந்தது அந்த காலத்தில் சொன்னாங்க. அதோட கோமாதாவை வணங்கினா எல்லா தெய்வங்களும் அதில் அடக்குன்னு சொன்னாங்க. அதனால் இந்த கோமாதாவை நம்ம ஆலயத்துக்கு முன்னாடி வச்சு கோயிலுள்ள கொண்டு வரணும். அடியாரவா அழைச்சிட்டு வர்றதுக்கு எல்லா தெய்வங்களும் வருதா நாங்கள் நினச்சி எல்லா தெய்வமும் சேர்ந்து அடியாரை கூட்டு வராங்கன்ற நேரத்தில் 11 மாடுகளை வரவேச்சு அதுக்கு பூஜை செய்து முறைப்படி பூஜை செய்து அந்த மாட்டுக்காரங்களுக்கு மரியாதை செய்து அதை அழைச்சிட்டு வந்தோம். இதை மாதிரி எங்கேயுமே பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு மாடு வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த 11 மாடு நான் 21 மாடு வைக்கணும்னு நினச்சேன். இந்த வெயிலில் ஒன்றும் பண்ண முடியலை. அதனால் 11 மாடு, அதை விட ஒரு யானை வைக்கணும். திரும்ப அந்த காலத்தில் சோழன் வந்து ராஜராஜ சோழன் திருமுறையை யானையில் வச்சு தான் ஊர்வலம் கொண்டாதான் படிச்சிருக்கிறோம். நம்ம பார்த்ததில் படிச்சிருக்கிறோம். அது மாதிரி நம்மளும் திருமுறையை இந்த நாயன்மாரோட யானையில் கொண்டு வரணும்னா சென்னையில் யானை வரக்கூடாதுன்னு ஒரு தடை. அதனால் டம்மி யானையை உருவாக்கணும். வாழ்க்கையே டம்மி தானே, சரி இதுவும் டம்மியாக இருக்கட்டும்னு அவனுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் அந்த காலத்துல திருமறையை எப்படி கொண்டாந்தாங்கன்னு யானையில கொண்டாந்து படிச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நாயன்மார்களை யானை முன்னாடி கொண்டு வந்து அது பசுமாடோட எல்லா தெய்வங்களோட அதை நம்ம கூட்டு கோயிலுக்கு கொண்டு வரணும்னு என் மனசில் இறைவன் தோணி தான் செய்யணும். நம்ம எதுவும் பண்ணலை. எல்லா செயல்பாடும் இறைவன் சொல்லி தான் செய்கிறோம் கண்டி நம்ம எதுவுமே செய்யலை. அதனால் இறைவன் ஆ
64 நாயன்மார்களுடைய உற்சவ சிலைகளை ஊர்வலமாக கொண்டு வந்து இங்கு அமரச் செய்யும் விழா இனிதே நடைபெற்றது. அடுத்து பார்ட் 2 வீடியோல உற்சவ மூர்த்திகளுடைய நன்னீராட்டு பெருவிழாவை பற்றி பார்ப்போம்.